மொய்னிங் அலி நல்ல போலிங் நல்லா போட்டுட்ருக்காரு. அவருக்கு இன்னும் அப்ரோச் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு பவர் பிளேல இன்னொரு ஒரு முன்னாடி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஹைதராபாத் டீம் வந்து இப்போ நல்லா அட்டாக்கிங் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் 80-70 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து தான் கொஞ்சம் ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். நம்ம போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர் வந்து சரியாக போடல, எல்லாமே வந்து ஸ்பீடாக தான் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க போட்ட போலிங் எல்லாமே ஸ்லோ பால்ஸ். எஸ்ஆர்எஸ் போலிங் எவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம பாலர்ஸும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பத்திரானவர் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அது வந்து அவுட்டுன்னு யாருக்குமே தோணல. அது வந்து தோனியோட ரிவ்யூ சிஸ்டம் தான் சொல்லணும். டிஆர்எஸ்னாலே தோனி தான். தோனினாவே டிஆர்எஸ்னா கெத்து தான். அவர் தலைனா தலை, அவரோட மெயின் கேம் வேற தான். ப்ரோ, நேற்று மோகன் அலியோடைய பவுலிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மோகன் அலி இப்போ பவுலிங் நல்லா ஃபார்மில் இருக்கார் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு தரல. அவர் கொஞ்சம் டேரல் மிச்சலுக்கு முன்னாடி கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். இறங்கியிருந்தால் கொஞ்சம் ரன் அதிகமாக வந்திருக்கும். மொய்னிங் அலி நல்ல போலிங் நல்லா போட்டுட்ருக்காரு. அவருக்கு இன்னும் அப்ரோச் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு பவர் பிளேயில் இன்னொரு ஒரு ஓவர் முன்னாடி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம் அவருக்கு. கொடுத்துருந்தா கொஞ்சம் ரன் கம்மியாகிருக்கும், முன்னாடியே இறக்கியிருக்கலாம். இல்லைனா லாஸ்ட்டில் கூட ஒரு 17th ஓவர் அவர் கொடுத்துருக்கலாம். அவர் கொடுத்துருந்தா மேபி ஒரு விக்கெட் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே. அண்ட் நேற்று வந்துட்டு கேக்வாட் வந்துட்டு 2nd ஓவரில் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் கொடுத்துருந்தா இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும் கேமு. அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொண்டு வந்திருக்கலாம், நேற்று கொண்டு வந்ததுக்கு பதிலாக முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். மேபி அந்த ட்ராக் நேற்று இருந்த ட்ராக் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தது. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸ் போட்டால் ஆப்போனன்ட் டீமை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் போலர்ஸில் நல்லா அடிப்பாங்க. அதனால் ஸ்பின்னர்ஸ் போட்டால் கொஞ்சம் ரன் ரேட் ஸ்லோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வரல இல்லை நேற்று? ஆ, நேற்று கொண்டு வரல. ஆமாம். ஸோ ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே. அட்டாக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஹைதராபாத் டீம் வந்து இப்போ நல்லா அட்டாக்கிங் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் 80-70 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து தான் கொஞ்சம் ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் லோ ஸ்கோரிங் மேட்ச்சில். ஆக்சுவலாக ஸ்பின்னர் கொடுத்துருந்தான் இல்லை, போலரில் வந்து நம்ம போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர் வந்து சரியாக போடல, எல்லாமே வந்து ஸ்பீடாக தான் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க போட்ட போலிங் எல்லாமே ஸ்லோ பால்ஸ். நம்ம போலர்ஸ் வந்து ஸ்லோ பால்ஸ் எதுவுமே போடல, ஃபுல்லாகவே வந்து ஸ்பீடு ஆக்கர்ஸு இது தான் ட்ரை பண்ணாங்க. அதனால தான் மிஸ்டேக் ஆகிருக்கும். மேபி ஸ்லோ பால்ஸ் ட்ரை பண்ணியிருந்தால் இல்லை ஸ்லோ பவுன்ஸை ட்ரை பண்ணியிருந்தால் விக்கெட் வந்துருக்கும். எஸ்ஆர்எஸ் போலிங் எவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம போலர்ஸும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம போலர்ஸும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்கல. அவங்க போலிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளால் ரன் அடிக்க முடியல. அது வந்து நம்ம ருத்ராஜ் கைட்டோட வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்துருக்கணும். அதனால தான் கொஞ்சம் ரன்னு கம்மியாக இருக்குது. ஹைதராபாத் ஆனால் வந்துட்டு அவங்களுடைய பவுலிங் நல்லா இருந்தது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க டுவெல்த் தி எண்ட் வந்துட்டு பிச் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பிச்சு ஸ்லோவாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிச்சு ஸ்லோவாயிடுச்சுன்னு இல்லை, நம்ம போலிங் சரியில்லை அவ்வளோதான். பிச்சு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, ஃபஸ்ட்லேருந்தே ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ நம்ம டீம் பேட்ஸ்மேன் வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணல. மேபி சிவம் துபே மட்டும்தான் ஆடிட்டுருக்காரு எல்லா மேட்ச்லேயுமே. அது இல்லாமல் தோனி வந்து நல்லா ஃபார்மில் இருக்கார். அவர் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக வந்திருக்கும். ஸோ இன்னொன்று டேரல் மிச்சல் வந்து சுத்தமாக ஆறதில்லை, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ ஆடல. அவரை ட்ராப் பண்ணிட்டு மொய்னிலேயே வந்து நம்ம மெயினாக போட்டுக்கலாம். இன்னொரு ஃபாரின் பிளேயர் கூட உள்ளே இருக்கலாம். நேற்று பத்திரானாவும் மிஸ்டர் ஃபுசீரும் கொண்டு வரல பவுலிங்க்கு. சிஎஸ்கே பெரிய அது ஒரு மிஸ்டேக்காக பார்க்குறீங்களா? பத்திரானாவை ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா அவர் தான் விக்கெட் டேக்கர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜூர்ட் ஆகிட்டார். ஸோ அவர் இல்லாததுனால ஒன் வே சென்னை தோற்றதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் அவங்கள மாதிரி ஃபுல்லாக டிபெண்ட்டாக இருக்கும். இல்லை, வேறு யாருன்னா ஜடேஜா கூட போடலாம், ஸ்பின்னு போடலாம், அதுதான் பார்க்குறேன். டியூ திங்க் சிஎஸ்கே வந்து அவங்க மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிபெண்ட் இல்லை, போலிங் அட்டாக்ல அவங்க பத்திரானா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர். அவர் இருந்ததுனால தான் டெத் ஓவரில் வந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் அவர் கிடைக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. பட் நெட் அந்த இது இல்லாததுனால சென்னை வந்து கொஞ்சம் நிறைய ரன்னு கொடுத்த மாதிரி இருந்தது. மோகன் அலிக்கு வந்துட்டு டிஆர்எஸ் கொடுத்துருந்தாங்க மோகன் அலி போட்ட பவுலிங்க்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தோனி தான் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக அது வந்து அவுட்டுன்னு யாருக்குமே தோணல. அது வந்து தோனியோட ரிவ்யூ சிஸ்டம் தான் சொல்லணும். டிஆர்எஸ்னாலே தோனி தான். ஸோ இன்னமும் வந்து அதில் அவர் கரெக்டாக தான் இருக்கார். நம்ம ஊரில் அது தோனி ரிவ்யூ சிஸ்டம். ஆமாம், தோனி ரிவ்யூ சிஸ்டம். ஸோ தோனி ரிவ்யூ சிஸ்டம் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும். வேறு யாராக இருந்தாலும் அந்த ரிவ்யூ எடுத்துருக்க மாட்டாங்க. தோனினாவே டிஆர்எஸ்னா கெத்து தான். அவர் தலைனா தலை, அவரோட மெயின் கேமு வேறு தான், வேறு லெவலில். இது பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு அவருடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டார். வேர்ல்டு கப்பில் வந்துட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்தியன்ஸ் வந்துட்டு நான் சைலண்ட் ஆக்குவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதை வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டார். அதுக்கான காரணம் வந்துட்டு தோனியோட அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி தோனி தான் ப்ரோ, தோனி தான் இப்போ எல்லாருக்குமே. எந்த அவர் வந்து சென்னை கிரவுண்டுன்னு இல்லை, எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அவருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ வந்து
யாருமே வந்து தோனிக்கு ஃபேன்ஸ் கம்மின்னு சொல்ல முடியாது. தோனி போனாலே அங்கே சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும். க்ரௌடு ஃபுல்லாக தோனி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தோனினாவே மாசு தான் தெரியல. அவர் எந்த ஏரியாவுக்கு போனாவும், சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், எங்கே போனாவும் நம்ம தோனி தான், தோனி தான் ஃபேன்ஸ் அதிகம். ஓகேங்களா? இதே மாதிரி பேட் கமின்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அவர் வந்து அவரோட ஊரில் மட்டும்தான் அவருக்கு ஃபேன்ஸு. நம்ம தோனி வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போனாவும் அங்கே தலை 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 தலைன்னு தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம தோனி.